உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மலைன்னு மானம் கெட்ட அயோக்கிய பண்ணிடல குழப்பத்தை புழுத்த வழியில இதுக்கு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே. ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் கோயில்களை மாநில அரசு ஆக்கிரமித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். என்னப்பா நான் ஏத்தது? தண்ணி வைங்கப்பா. அரசு கோவில்களை ஆக்கிரமித்திருக்கு, இது முதல் பொய். மோடி பிரதமர் பேசினது பொய். ஆனா நீ பயங்கரமான அலியா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துரு. எப்படியா? திருவண்ணாமலையில 50 கோடி பெருமானம் உள்ள சொத்தை அபகரிச்சு வச்சிருந்தவர் திமுக காரரா கம்யூனிஸ்ட் காரரா? ஓ, இவன் தானா? கோயம்புத்தூர்ல 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்து அண்ணாமலையோட கூடவே போனார் அவங்க கட்சி மாவட்ட தலைவரா உத்தம ஏதோ. ஆமா, உத்தமர். அந்த உத்தமர் எந்த கட்சிக்காரரு? பாலியல் ஜல்சா பார்ட்டி. சாமி பேரை சொல்லிட்டு திருடுற கூட்டம் மொத்தமும் அங்க இருக்கு. இவங்க தான் பாத்தீங்கன்னா நமக்கு தேசியம், தெய்வீகம், இந்து தர்மா, இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு ஆபத்துன்னு என்னடமோ சொல்லுவாங்க. சாமி இருக்குன்ற பயம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேலை செய்வானுங்களா? நீங்க ஒரு படத்துல வரும் தெரியுமா, வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சிட்டாருன்னு தேர்தல் வந்துருச்சுல, உற்சாகம் ஆயிடுவாரு நரேந்திர மோடி. பொய் சொல்லுவாங்க. போலி வேஷம், இந்த தாடி மீசை எல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனாதான் பொம்பளைங்க சாப்பாடு போறாங்க. அது வேற ஊர் பொம்பளைங்க, எங்க ஊர் பொம்பளைங்களை ஏமாத்த முடியாது. கோயில்களை ஆக்கிரமித்து வைத்திருப்பது சங் பரிவார். மண்டைக்காடுல எனக்கு தெரிஞ்சு ஒரு தனிநபர் கோயிலுக்கு கொடுத்த இடத்தை ஹைந்தவ சேவா சங்கம் என்கிற பெயரில் பல 10 ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். நான் இப்ப வெளிப்படையா சொல்றேன், இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. ஐ டோன்ட் நோ வாட் வாட் இங்கிலீஷ் ரிட்டன் ஐடியா. அதனால எவ்வளவு கோயில்கள் அப்படியே கிடக்குது, அத்தனையும் புதுப்பிச்சு செய்யறாங்க. நார்மலா இருக்கிற கோயில் இருக்கிறது தான் இருக்கு. திமுக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அப்படி பண்ற மாதிரி இருக்குன்னா, அவங்க திராவிட கழகம் இருக்கும்போது அப்போ அவங்களுடைய கொள்கை வந்து கோயில்லாம் வந்து அதில் நடக்கக்கூடிய அதர்மங்களை தான் அவங்க எதிர்த்தாங்க. கோயில் எதிர்ப்பு எந்த காலத்திலும், திமுக வந்து எந்த காலத்திலையும் ஆன்மீகவாதிகளுக்கு விரோதிகள் அல்ல. அது எனக்கு பட்ட வருத்தம் மாத்திரம். அதில் நடக்கக்கூடிய தவறுகளை எல்லாரும் சுட்டி காட்டுற மாதிரி தான் அவங்களும் சுட்டி காட்டினாங்க. அதை ஒரேடிய முத்திரை குத்தி திமுக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணா எப்படி பண்ண முடியும்? கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக சொன்னார். இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு வர. அதுவும் ஐயோ இங்க யாரும் வந்துடக்கூடாது. அதுல ஒரு வருமானம் பார்க்கிற கோயில் தெய்வத்தின் பெயரை சொல்லி வருமானம் பார்க்கிற கும்பல் அவங்க அவங்க தான் சொல்றாங்க. முதல்ல ஆன்டி மோடி மைண்ட் செட்டை மாத்துங்க. இந்த மைண்ட் செட்டை முதல்ல மாத்துங்க. ஐ அம் நாட் ப்ரிபேர்ட் டு ஆன்சர். யூ ஆர் ஆன்டி இந்தியா. யூ ஆர் ஆன்டி இந்தியா. அப்ப இந்தபடி பார்த்தா கூட்டி பெருக்கிறவங்க இந்து, ஜாயின்ட் கமிஷனர் ஹிந்து, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹிந்து, அங்க இருக்கக்கூடிய கமிஷனர் ஹிந்து, அறங்காவலர்கள் ஹிந்து, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஹிந்து, இவங்க எல்லாருமே இந்துவா இருக்கிறப்ப இந்துக்கள் கையில குடுங்கன்றீங்களே. இப்ப எல்லா ஜாதி இந்துவும் கோயில்ல இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, பார்ப்பனர்கள் கையில் இந்து கோயில குடுங்கன்னு மோடி கேக்குறாரு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். 1962 நாங்க கமிஷன் எங்களோட யாராவது ஒரு பிரதிநிதித்துவமா இருந்தாங்க, இல்ல ஒரு ஓபிசி எஸ்சி எஸ்டியா இருந்தாங்கன்னா இவங்க அந்த பக்கம் தள்ளலாம். சிபி ராமசாமி ஐயருடைய கமிஷன் 1962, அவர் என்ன சொல்றாருன்னா கோவில்கள் எப்படி இருக்குன்னா 3 ஸ்டேட்மெண்ட் அவங்க சம்மப் பண்றாங்க. 1, பாரம்பரியமாக இங்க இருந்த அறங்காவலர்கள், பூசாரிகள், மடாதிபதிகள், அவர் எல்லா டேர்மையும் பயன்படுத்துறாரு. இதனால் இந்த கோவிலினுடைய நிர்வாகம் சீரழிந்து கிடந்தது. சார், என்ன சார், எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களை சந்தேகப்படக்கூடாதியா? ஒரு சாராய பாட்டில்களுக்கெல்லாம் கோவில் சொத்துக்களை விற்றிருக்கிறார்கள். எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு.
கோவிலில் இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய கணக்கு வழக்கு சரியாக இல்ல, இங்க இருக்கக்கூடிய இந்த துறையின் கீழாக வந்த பிறகு எவ்வளவு நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்கு நமக்கு தெரியும். இதே வடபழனி கோயில 72ல் கலைஞர் வந்து தூர்வாரினார். அவங்க கொள்கை கோட்பாடு திமுக இருக்கும் போது எதிர்ப்பு, ஆனா அதே ஆட்சிக்கு வந்த பிறகு பொதுமக்கள் கோயிலையும் அவங்க கட்டி காட்டும். அதேதான் வந்து அவங்க வந்து செய்துன்னு இருக்காங்க. அதை வந்து இவங்க வந்து சனாதன தர்ம சனா இவங்க வந்து தானே காப்பாத்துறாங்க. 500 வருஷம் முஸ்லீம் ஆண்டாங்க, அன்னைக்கு இந்து தர்மம் அழியில. 300 வருஷம் வெள்ளக்காரன் ஆண்டான், அன்னைக்கு இந்து தர்மம் அழியில. இவங்க வந்தன தோளமெல்லாம் தாங்க போறாங்க. சும்மா பொய் பித்தலாட்டம் பண்ணி ஏமாத்தி நிக்கிறான் மோடி. 2021 டிஎம்கே வந்த பிறகு பூந்தமல்லியில எத்தனை கோடி, 300 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஆக்கிரமிச்சது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இவ்ளோ பெரியவர் சொன்னார்ல, 400 கோடி ரூபாய் ஆர்டிஐ போட்டு பார்த்தேன், 120 கோடின்னு. அரசாங்கம்ன்றது ஒரு மாசிவ் பாடி. இந்த மாசிவ் பாடினாலேயே கோவில்ல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான சொத்துக்களை நிர்வகிக்க முடியலன்னு சொன்னா யாரு நிர்வகிக்க முடியும்னு இவங்க சொல்ல வராங்க. பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி. எல்லாரும் பாதுகாக்கிறதுக்கு தான் அறநிலத்துறையும் தர்மகர்த்தாக்கும். கோயில வந்து பாதுகாக்கணும், பராமரிக்கணும். உள்ள பூந்து விக்கிரகத்தெல்லாம் எட்டு போய் உருக்கணும். என்ன பண்ணாங்க, இதே ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு வாழ் பிடிச்சான், வெள்ளக்காரனுக்கு சுதந்திரம் கொடுக்கூடாதுன்னு வாழ் பிடிச்சான். உங்கெல்லாம் வந்துவிடக் கூடாது உள்ள. அன்னைக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணி எங்க போனீங்க? அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்கப்படுங்க சாகணும். கோயில்கள் தனியாக, சொத்துக்கள் தனியாக என்று நிர்வாகம் செய்தால் முக்காவாசி பிரச்சனை இல்லை. ஆனா கோயில்களில் உட்கார்ந்து கொண்டு என்றைக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், எப்பொழுதில் அர்ச்சனை செய்ய வேண்டும், வழிபாட்டு உரிமைகள்ல யார் தலையிடுற, அரசு தலையிட்டாங்க. இதை இப்போ இப்போ வந்து இந்த மொழியில பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நடக்காது. நரேந்திர மோடி என்ன பண்றாருன்னா, திட்டமிட்டு அவருக்கு பேசுவதற்கு வேற எதுவுமே அவரால் பேச முடியாது. விலைவாசி உச்சத்தில் இருக்கு, வேலையின்மை உச்சத்தில் இருக்கு, கனடாவோட பிரச்சனை இருக்கு, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கடன் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால 600 ஆண்டுக்கு மேலாக வெறும் 50 லட்சம் கோடியா இருந்தது, இப்ப 150 லட்சம் கோடியாக இருக்கு. இனி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. மேரா யே சேனல் சப்ஸ்கிரைப் கரே ஔர் மேரே ஹர் அப்டேட் ஆப்கோ மிலே இஸ்கே லியே பெல் ஐகன் ஜரூர் தபாயியேகா. சே பெரிய தலையா போச்சே. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.